ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் பிரபல ராமேஸ்வரம் கஃபே உணவக கிளையில் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பெங்களூருவை மையமாக கொண்டு தென்னிந்தியாவின் பல இடங்களில் செயல்பட்டு வரும் ராமேஸ்வரம் கஃபே உணவக கிளைகள் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் மத்தியில் பிரபலமானவை. ராமேஸ்வரம் கஃபேவின் பெங்களூரு கிளையில் அண்மையில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தால் இந்த உணவகம் இன்னும் பிரபலமானது. இந்த சூழலில் ஹைதராபாத் அருகே மாதாபூரில் செயல்பட்டு வரும் ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் தெலங்கானா மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். அங்கு 100 கிலோ கெட்டுப்போன பருப்பு, 10 கிலோ கெட்டுப்போன தயிர், 8 கிலோ கெட்டுப்போன பால் ஆகியவற்றை அவர்கள் பறிமுதல் செய்தனர். தவறான தகவலுடன் லேபிள் ஒட்டப்பட்ட 450 கிலோ பச்சரிசி, 20 கிலோ காராமணி மற்றும் லேபிள் ஒட்டப்படாத 300 கிலோ நாட்டு சர்க்கரை போன்றவற்றையும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹைதராபாத் நகரில் செயல்படும் ஆன்லைன் பல்பொருள் அங்காடியான பிக் பாஸ்கட்டின் கிடங்கிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதில் உணவில் அனுமதிக்கப்படாத சிந்தட்டிக் நிரம்பிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கரப்பான் பூச்சிகள் நிரம்பிய கிடங்கில் காலாவதியான சிக்கன் மசாலா, கெட்டுப்போன கோழி இறைச்சி, வெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.